நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் தற்போது உருவாயிருக்க படம் தான். இந்த ஒரு படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்கியிருக்காரு. இந்த ஒரு படத்துக்கு ராக்ஸ்டார் அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு டான் படத்தை மார்ச் 25 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, படத்துடைய தயாரிப்பு நிறுவனம் லைக்கா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அனௌன்ஸ்மெண்ட் காலையில் பண்ணாங்க, ஆனால் ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா RRR படத்தை மார்ச் 25 RRR படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா லைக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். லைக்கா தான் RRR படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை பார்த்தோம் அப்படின்னா வாங்கியிருக்காங்க. இதனால இந்த ரெண்டு படங்களை எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காண்டி தற்போது லைக்கா பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியாக நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டான் படமும் RRR படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, டான் படம் தள்ளி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. டான் படத்தை பார்த்தோம் அப்படின்னா இவங்க சொன்ன தேதியை விட முன்னாடி, அதாவது மார்ச் 10 அந்த மாதிரி டேட்டில் கூட இந்த படம் ரிலீஸ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்ற கூடுதல் தகவலும் தெரிய வந்திருக்கு. தற்போது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லைக்கா நெகோசியேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய விரைவில் பார்த்தோம் அப்படின்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில் டான் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் சம்மந்தப்பட்ட ஒரு சூப்பரான அப்டேட்டை பார்த்தோம் அப்படின்னா படத்தையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே டான் படத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜலபுலஜங் அப்படின்ற ஒரு சாங் வந்து செம்ம சூப்பர் ஹிட் ஆகி வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் டான் படத்துக்கான செகண்ட் சிங்கிள் பே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு செகண்ட் சிங்கிள் சாங் பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங் நாளைக்கு எந்த டைம் ரிலீஸ் ஆகும் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த ஒரு சாங்க்கான லிரிக்ஸை விக்னேஷ் சிவன் எழுதியிருக்காரு. அனிருத் மற்றும் சிவகார்த்திகேயன் இவங்களுடைய காம்போலோ சாங்ஸ் பொதுவாகவே வந்துச்சு அப்படின்னா செம்ம சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சாங்க்கும் ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. சாங் எப்படி இருக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.